வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தில் சென்னை மாநகரத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு சூப்பர் ஹிட் அடித்த ஒரு சில திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் தான் தளபதி விஜய் அவர்களினுடைய நடிப்பில் இயக்குனர் தரணி அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த கில்லி திரைப்படம். இந்த திரைப்படம் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் கபடி விளையாடக்கூடிய இளைஞர்களினுடைய வாழ்வியலை கமர்ஷியல் அம்சம் கலந்து ரொம்பவே அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் தான் புதுப்பேட்டை. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்கு. சென்னை அப்படின்னு சொன்னாலே ஒரு காலகட்டத்தில் மயிலாப்பூர், சென்ட்ரல் ஸ்டேஷன், மெரினா பீச் அப்படின்னு மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலாக இது ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக எடுக்கப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் ஒரு ரவுடி எப்படி உருவாகிறான், அவனுக்கும் அந்த அரசியலுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது, அவன் என்னென்ன துரோகங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்பவே ஆழமாகவும் அடர்த்தியாகவும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் தான் சென்னை 28. இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களினுடைய அறிமுக திரைப்படம் தான் இந்த சென்னை 28. ஒரு கட்டத்தில் கேங்ஸ்டர் திரைப்படங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஜாலியான இளைஞர்களினுடைய வாழ்க்கையை ரொம்பவே அச்சு அசலாக கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. அறிமுக நடிகர்கள் அப்படியே அறிமுகம் இல்லாத நடிகர்களை வச்சு இந்த திரைப்படத்தை ரொம்பவே அழகாக செதுக்கியிருப்பாங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் தான் அங்காடி தெரு. வந்தாரை வாழ வைக்கும் செல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்த சென்னைவாசிகள் யாராக இருந்தாலும் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை கடந்து போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களினுடைய அந்த வழிகள், அவங்க சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்பவே அழகாக திரைக்கதை அமைச்சு அங்காடி தெரு அப்படிங்கிற பெயரில் படமாக்கியிருந்தார் இயக்குனர் வசந்தபாலன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான திரைப்படம் தான் பாரஞ்சித் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமான சென்னை மாநகரத்தை மாற்றி வடசென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களினுடைய அரசியலை ரொம்பவே அழகாக பேசியிருந்தார் பாரஞ்சித். கார்த்தி நடித்த இந்த திரைப்படம் சென்னையினுடைய பூர்வக்குடி மக்களினுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய இருப்பிடத்தை தமிழர்களினுடைய அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய காதுகளையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான திரைப்படம் தான் வடசென்னை. இந்த திரைப்படம் வெற்றிமாறன் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. இந்த திரைப்படத்தினுடைய மேக்கிங் ஸ்டைல் இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வடசென்னை பகுதிகளில் நடக்கக்கூடிய கேங்ஸ்டர் கதையையும் மக்களினுடைய பிரச்சனைகளையும் ரொம்பவே அழகாக பேசியிருப்பாங்க. குடிசை பகுதிகள், அவங்களுடைய நிலத்தை பிடுங்க நினைக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரம், அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய மக்கள் அப்படின்னு மக்களினுடைய பிரச்சனைகளை சேர்த்து கமர்ஷியல் அம்சமாக கொடுத்திருப்பார் இயக்குனர் வெற்றிமாறன்.